வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் 7வது நாளில் இருக்கும் கோடை திருவிழாவில். இன்றைக்கி கோடை திருவிழாவில் கோடை மழை பெஞ்சிருக்கு, நல்லா மக்களுக்கு நல்ல அருள் கிடைத்திருக்கார் முருகர். அங்கே மழை பெஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும், அந்த ட்ராப்ஸ்லாம் விழுறதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா வண்ணா விளக்குகள் அலங்கரிச்சிருக்காங்க. யானை பக்கத்தில் ரொம்ப கூட்டம் இல்லை. கோபுரத்தை பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, அந்த மலையிலையும் அப்படியே கோபுரம் அப்படி ஜொலிக்குது. வண்ண விளக்குகள்லையும் அந்த மலை துளிக்கும் அப்படி செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, அந்த மண்டபம் வெளிச்சத்தில் நல்லா ஜொலிக்குது. வண்ண விளக்குகளில் அந்த மண்டபம் கல் மண்டபத்தில் வச்சுருந்தேன், இப்போ பூஜை நடக்க போகுது சாமிக்கு. எல்லோரும் பாருங்கள், அந்த வீடியோ கேப்சர் பண்ணியிருப்பேன். யானை ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு அதோடய பிளேஸில், அதோடய வீடு அதுதான் தெய்வ யானை. இந்த மழை ஒரு சுமார் ஒரு மணி நேரம் நீடிச்சிட்ருக்கு. ரொம்ப ஃபோர்ஸாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஆவரேஜாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தூரல் விழுந்துட்டுருக்கு. வாங்க, நம்ம அந்த மண்டபத்துக்குள்ளே போய் சாமிக்கு பூஜை நடக்கிறத பார்ப்போம். சாமி இப்போ தான் தூக்கிட்டு வந்தாங்க கோயிலேருந்து. சாமி அவரோட இடத்துல உட்கார வைப்பாங்க. அந்த கோபுரம் மழை இருக்குது, சாமி இப்போ தான் உள்ளே வரப்போகுது. உள்ளே வந்துட்டு ஆனால் அந்த இடத்துல தொட்டியை சுற்றி உள்ள இடத்துல உட்காரலாங்க. உட்கார வைப்பாங்க ஒன்றுனா. சாமி வரப்போது அதோட இடத்துல வந்து இப்போ அமர வைக்க போகிறாங்க. தண்ணி தொட்டி தொட்டி இருக்குது, அது மேலே உள்ள இடத்துல தான் வந்து உட்கார வைப்பாங்க. கோடைகளாக வந்து நம்ம கோடையில் மழை வந்து மக்களை குளிர்ச்சிக்கிறதுக்கானது இந்த பூஜைகள்லாம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறைகள் வந்து இந்த கோடை விழாவை நடத்துவாங்க. நேற்றுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நடத்துனாங்க, இன்றைக்கி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நடத்துகிறாங்க. கோயில் நிர்வாகத்தில் வந்து ஒரு நாள் நடத்துவாங்க. கோயிலில் உள்ள ஊழியர்கள் வந்து ஒரு பதவிக்கு நடத்துவாங்க. கோடை திருவிழா நடக்கிறது வந்து நிறைய பேர் பொதுமக்களுக்கும் பக்தர்கள் தெரிய மாட்டேங்குது வெளியூரில் உள்ளவங்களுக்கு. ஏன்னா இந்த டைமில் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. வெளியூரில் உள்ளவங்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கொஞ்சம் அவங்க வந்து நேரில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா கூட்டம் இல்லாத டைமில் நிறைய வந்து பார்க்குறதுக்கு விரும்புவாங்க. இந்த மாதிரி பூஜைகள் நடக்கும்போது பக்கத்துலேருந்து பார்க்குறது ரொம்ப எடுத்து வச்சுருக்கணும். இதை பார்த்துட்டு நேரில் வந்து பாருங்கள். இந்த வருஷம் முடியல பண்ணணும், அடுத்த வருஷமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷத்துல இந்த மூணு நாள் இருக்குது, இது 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 மூணு நாள் நடக்கும். இது 7வது நாள் தான், மூணு நாள் இருக்குது. தீபம் கட்டுறாங்க, தீபம் பார்த்து இந்த தீபம் பார்க்குறதுக்கு நிறைய கொடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள். Thank you.
மழை நீரெல்லாம் தொடர்ந்து பெஞ்சிட்டு தான் இருக்கு. திருச்செந்தியில் ஆண்டவர் சொல்லி ஒரு டிஜிட்டல் லைட் இருக்கும், அந்த லைட்டுக்கு பின்னாடி தான் அந்த மண்டபம் இருக்கு. பூஜையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த கடைகள்லாம் எடுத்து போடலான்னு பார்த்தேன். கடைகள் எல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், சின்ன குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பொம்மைகள், அப்புறம் இந்த சாமி படங்கள் உள்ள கடைகள், பூ மாலைகள்லாம் இருக்கும், பழங்கள், தேங்காய் வாங்குகிற கடைகள்லாம் இந்த லைனில் நிறைய இருக்கும். பக்தர்களில் கண்டிப்பாக வாங்குவாங்க, வந்து போகிறவங்க, வெளியூர்லேருந்து வந்து போகிறவங்க வர்றவங்கெல்லாம். திருச்செந்தூரில் இந்த சில்லு கருப்பட்டி பழங்கள் கண்டு கருப்பட்டிக்கெல்லாம் ஃபேமஸ்ஸு. அது எல்லா கடைகள்லையும் இங்கே கிடைக்கும், நிறைய கடைகளில் பழங்கள், டீ கடை இருக்குது, பூ கட்டுற பூ மாலை இருக்கிற கடை பக்கத்தில் கிராஸ் பண்ணும்போதே அழகான ஸ்மெல் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பிள்ளையாருங்க, பிள்ளையார் கோயில், நம்ம மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் வழியாக அப்படி முருகர் கோயிலுக்கு வர வழியில் இதுதான் இருக்கும். இந்த கோயிலில் பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடச்சி தான் அடுத்த பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அங்கே போய்.